நேவியல் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ராகி மாவுல ஸ்வீட் கூழ் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க இப்போ தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இதுக்கு ராகி மாவு நான் வந்து ஒரு 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு 4 பேருக்கு தான் நான் செய்ய போறேன் சோ 100 கிராம் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன் அதே மாதிரி 100 கிராம் நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துங்க ஏலக்காய் கொஞ்சம் பொடி பண்ணது அப்புறம் வந்து தண்ணி பாத்தீங்க அப்படினாக்கா இதுக்கு ஒரு கப்புக்கு ஒரு 5 கப் அளவு தண்ணி வெச்சுக்கணும் இப்போ வந்து எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ இந்த ராகி மாவுல பாத்தீங்க அப்படினா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது நார்ச்சத்து மிகுந்தது சோ குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு உணவு இத நான் இதல வந்து புட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு என்னோட சேனல்ல நான் ஏற்கனவே போட்டுருக்கேன் அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு அந்த லிங்க தரேன் அதையும் பாருங்க இப்போ இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பாப்போம் இப்போ வந்து இந்த மாவை வந்து நீங்க அப்படியே போடிங்க அப்படினா கெட்டி ஆயிடும் சோ ஒரு கப்ல வந்து இத கொஞ்சம் கரைச்சிங்க இத கரைச்சுப்போம் இப்போ அடுப்பு பத்த வச்சிட்டு மீதி தண்ணியை வந்து இதல கொதிக்க விடணும் இந்த தண்ணி சூடாயிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம மாவை வந்து ரெடி பண்ணிரலாம் நல்லா இந்த மாதிரி கரைச்சு வச்சிங்க இது கூட தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்றதனாலும் பண்ணலாம் இல்ல வேண்டி இல்லனா இப்படியேவும் குடிக்கலாம் விருப்பம் உள்ளவங்க தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம் இப்ப தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் இப்ப தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சு நம்ம இப்ப இந்த மாவை இதல சேர்த்துலாம் அப்பதான் உங்களுக்கு கெட்டி ஆகாம இருக்கும் நீங்க அப்படியே டைரக்டா மாவை போடிங்க அப்படினாக்க அது வந்து உங்களுக்கு கெட்டி ஆயிடும் சோ இந்த மாதிரி கரச்சி ஊத்துனீங்க அப்படினாக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இது நல்லா கொதிச்சு வேகணும் உங்களுக்கு வந்து அந்த லைட்டா அந்த பச்சை ஸ்மெல் போகற வரையில நல்லா கொதிக்க விடணும் இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க ஏலக்காய் தூள் கொஞ்சம் நல்லா அந்த இது நல்லா கொதிச்சு வெந்து வந்ததுக்கு பிறகு நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணியா வேணும் அப்படிங்கறவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி mix பண்ணிக்கலாம் இல்ல கொஞ்சம் கெட்டியா குடிக்கிறதுனாலும் இந்த அளவு ஓகே இது நல்லா வெந்து வரும்போது பாத்தீங்கன்னா பபிள்ஸ் பபிள்ஸா வரும் நான் உங்களுக்கு அந்த டைமிங் காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு நல்லா வெந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் தெரியுது பாத்தீங்களா அந்த மாதிரி வரும் நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம சக்கரை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அத ஆட் பண்ணிரலாம் உங்களுக்கு இது வந்து நான் கல் இதெல்லாம் இருக்காது மண் எல்லாம் இருக்காது சோ அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து சக்கரையில வந்து மண் இருக்கு அப்படினாக்கா நீங்க வந்து தண்ணியில கரைச்சி வடிகட்டி அதுக்கு அப்புறம் இதல ஆட் பண்ணீங்க நல்லா வெல்லம் கரஞ்சதுக்கு பிறகு நான் வந்து தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியா இறக்கும்போது தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம் இது தேங்காய் வந்து ஆப்ஷனல் தேங்காய் போட்டா நல்ல டேஸ்டா இருக்கும் தேங்காய் பிடிக்கல அப்படிங்கறவங்க இது டைரக்டாவே அப்படியே எடுத்துக்கலாம் அப்படி இல்லனாக்க லாஸ்டா இறக்கும்போது தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதக்க வெல்லம் நல்லா கரையட்டும் கரஞ்ச பிறகு இந்த தேங்காய் போட்டு இறக்கிட வேண்டியதுதான் இப்போ நல்ல வெல்லம் எல்லாம் கரஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதோட தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு இறக்கிரலாம் சோ உங்களுக்கு ஸ்வீட் கூழ் ரெடி ஆயிடுச்சு ஸ்வீட் கூழ் ரெடி ஆயிடுச்சு இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவீங்க நன்றி